பிரத்திங்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கிராதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கிரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னை ஜெய் பிரத்யேந்திர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்னதான் நல்ல பாதையில நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே நம்மள நல்ல பாதையில விடாம தீய வழிக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதுல ரொம்பவே குறிக்கோளா இருப்பாங்க. ஆனா நம்ம அன்னைய வணங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தீய சக்தியோட பார்வை கூட நம்ம மேலப்படாம அந்த அன்னை பார்த்துப்பா. அந்த அன்னைக்கு எந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணணும், எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜெய் பிரத்யங்கர பீடத்தோட ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள். சுவாமி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, என்னதான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நல்ல பாதையில போனாலும் சிலர் எப்படியாவது நம்மள தீய வழிக்கு அழைச்சிட்டு போகணும்னு ரொம்பவே குறிக்கோளா இருப்பாங்க. ஆனா நம்ம அன்னைய வணங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தீயவர்களோட பார்வை கூட நம்ம மேலப்படாம நம்ம அன்னை நம்மள பாதுகாப்பா பாத்துப்பா. அப்படிப்பட்ட அன்னைக்கு எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணும், நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய படிகள்னு சொல்லியிருக்கீங்க. அதுல முதல் படிதான் ராககால பூஜை. அந்த ராககால பூஜையை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியை புதுசா பாக்குற நேயர்களுக்காக சொல்லிருங்க சுவாமி. நிச்சயமா, அதாவது ராககால பூஜை இந்த உலகத்துல நமக்கு அன்னை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். எப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது எந்த ரூட்ல போலாம், எந்த பாதையில போலாம், யாரு நமக்கு வழிகாட்டுவா அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருப்பீங்க. நமக்கு பண பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல குழந்தைகள் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, வேலை இருக்காது, சொத்து பிரச்சனை இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பல கோவில்களுக்கு சென்று பல பரிகாரங்கள் செய்து பல பூஜைகள் செய்து நமக்கு பலன் தரலன்ற கவலைகள் இருக்கும். யாரும் எந்த கஷ்டமும் பட வேண்டாம். வீட்டிலிருந்து ரொம்ப எளிமையான, மிகவும் அருமையான ஒரு பூஜை அன்னையவள் நமக்கு கொடுத்துருக்கா. ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகுகால பூஜை. நீங்கள் வீட்டில் விளக்கேற்றினா போதும், ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரின்னு சொல்லி வந்து அம்பாளுக்கு அடியன் கொடுத்த அந்த ஜெய் பிரத்யங்கிரா போற்றியை படிச்சிங்கனாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் நலங்களையும் அம்பாள் கொடுத்துருவா. ஒரே நாள் முதல் நாள்ல இருந்து அவளுடைய பூஜையை செய்ய ஆரம்பிச்சுன்னா அவ இருக்கான்றத உங்களுக்கு சொல்லி கொடுப்பா. நான் எந்த ரூபத்துல இருக்கன்றதை காட்டி கொடுப்பா. அப்ப அதை காட்டி கொடுக்கும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஏதாவது அம்பாள் என்பவள் ஒரு சுவாமியாரிடமும் ஒரு உபாசனை பண்றவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவான்ல, ராகுகால பூஜை செய்யறவங்கள்ட்ட அற்புதமா பேசுறா, சொல்லித்தரா, இப்படி போ, இப்படி போவாத, இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி இருக்காத, இவனை நம்பு, இவனை நம்பாத, இதுக்கு மேல என்ன ஒரு சக்தி வேணும், அற்புதமான ஒரு சக்தி நமக்கு எல்லா விதமான வழியிலையும் அவன் நமக்கு துணை இருக்கா. அந்த சக்தியை பிடிச்சிக்கோங்க. அதை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை ராகுகால தினசரி பூஜை. இந்த பூஜையை தொட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கரெக்டாக கொடுத்துருவா. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதனால் தினசரி இந்த ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு ஜெய் பிரத்யங்கிரா யூடியூப் சேனலில் போய் ராகுகால பூஜை செய்யும் முறைன்னு போடுங்க. ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகுகால பூஜை முறைன்னு போடுங்க, உங்களுக்கு வரும். செய்முறை விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் 9840086373 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு எனக்கு ஜெய் பிரத்யங்கிரா பூஜை செய்கிறதுக்கு அம்பாள் படம் வேணும், மற்றும் அந்த பூஜை முறையை எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க. செஞ்சீங்கன்னா அம்பாள் நான் இருக்கன்றதை எப்படியாவது உங்களுக்கு உணர்த்துவா. எந்த ரூபன்னு நான் சொல்லக்கூடாது, சொன்னால் நீங்கள் அதையே பிடிச்சிப்பீங்க, தானாக தெரியும். இன்னொன்று, எனக்கு நிறைய குழப்பம் இருக்குது சாமி, இன்னும் நான் பார்த்து தான் பேசணும்னா, நம்மளுடைய ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் கூட்டு வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கலந்துக்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன், நானே கொடுப்பேன். அப்போ அந்த ராகுகால பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்று நம்மளுடைய பீடத்தில் நடக்க இருக்கின்ற அஷ்டமி தேய்பிரை நடுநிசி ஹோமத்தில் கலந்துக்கோங்க. அந்த நடுநிசி ஹோமத்தில் கலந்துக்கும் போது இன்னும் அம்பாளை பற்றி உங்களுக்கு விளக்கங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? ராகுகால பூஜையை நீங்கள் ஆரம்பித்தாலே உங்களுக்கு எல்லா விதமான வழி நடத்துதல் உங்களுக்கு அம்பாள் கூட இருந்து வழி நடத்துவா. எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நம்மளை பார்த்துப்பா. என்ன சூழ்நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டா. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும், என்ன விதமான தோல்விகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும், இந்த பூஜை ஆரம்பிங்க. எல்லாமே இனிமேல் உங்களுக்கு வெற்றி தான். வெற்றி என்பதை விட எப்பொழுதும் நம்மளை கூட இருந்து வழி நடத்துவாள். அதேமாதிரி யார் சொல்வதையும் நீங்கள் நம்பாதீங்க.
இந்த உக்ரமான சாமியை வச்சு பூஜை பண்ணக்கூடாது, இந்த உக்ரமான சாமியை கும்பிடக்கூடாது, இந்த சாமியை வீட்டில் வச்சுக்கூடாது அப்படின்னு இன்னமும் ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு தான் இருக்கு. அது மாதிரி இந்த பூஜை எளிமையான பூஜை முறையை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என் நான் கொடுக்கல, அம்பாள் என் மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கா. இந்த நிகழ்ச்சி அவளுடைய புகழை பரப்பி அவளுடைய பூஜையை எல்லோரும் உலகமெங்கும் செய்து எல்லோரும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். நீங்கள் செய்ய செய்ய நீங்களே அதை அனுபவிப்பீங்க. நீங்கள் அனுபவிக்கும் போது ஒருத்தருக்காவது அன்னைக்கு சொல்லுங்கள், அது போதும். சொன்னீங்கன்னா அன்னைக்கு ஒரு மன நிம்மதி. நமக்கு வாரி வழங்கிய சக்தியை பற்றி நம்ம வெளியில் சொல்லும்போது அவங்க அந்த விளக்கேற்றி பூஜை செய்யும்போது அதுக்குண்டான நன்மை அவங்களுக்கு வரும்போது உங்களுக்கும் அதோடைய நன்மை வரும். அப்ப இன்னும் உங்களுக்கு அதிகமான சக்திகள் கிடைக்கும். சரியா? நிச்சயமா சுவாமி. ஒரு அடியா இருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு வந்தலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், அம்மா லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தொடர்புல தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. சரி சுவாமி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சுவாமி, இப்ப வந்து நீங்க இத்தனை நாளா நேர்ல பாக்கல, ஆனா இப்ப நம்ம அடியார்களுக்கு உங்களை நேர்ல பாக்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அப்படி நேர்ல பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அடியார்கள் உங்களை எந்த கிழமையில பாக்கலாம், எந்த நேரத்துல பாக்கலாம் சுவாமி? நிச்சயமா, அதாவது முன்னாடி நேர்ல பாக்கணும்னா 21 நாள் ராகுகால பூஜை செய்து சந்திக்கணும். இப்ப அடியார்கள் வேண்டுகோள், அதாவது நாங்க பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு அப்புறம் ராகுகால பூஜை பண்றோம், அப்புறம் பாதகமலம் வாங்குறோம், அப்புறமே நாங்க எல்லாமே பண்றோம் அப்படின்றனால நிறைய பேர் முன்னாடியும் அப்படி தான் இருந்து இந்த லாக்டவுன் பீரியடில் தான், இந்த கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் பீரியடில் தான் 21 நாள் பூஜை செய்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை விட்டால் அதுக்கப்புறம் அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கி இப்போ எல்லாரும் எல்லா காலங்களையும் சந்திக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்த்துட்டு உடனே சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அலுவலக நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குண்டான நம்ம ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் அந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைங்க, உங்கள் முகவரி அனுப்பிச்சு வைங்க, அலுவலக நம்பர்லேருந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக காத்திருந்து கேட்டுப்போகணும். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகும். ராகுகால பூஜைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, பரிகார பூஜைனா என்ன, அதுக்கப்புறம் பிரத்யங்கிரா தீட்சைனா என்ன, ஏன் பரிகாரம் செய்யணும், ஏன் ஒரு முறை மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஏன் ஜாதகம் பார்க்கக்கூடாது, எல்லா விளக்கங்களும் அங்கே கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை தூக்கி ஓரமாக வச்சுருவீங்க, தெய்வத்தை நம்ப ஆரம்பிச்சுருங்க, தெய்வம் உங்களை வழி நடத்தும், அம்பாள் என்றைக்குமே கூட இருந்து வழி நடத்தும். அதனால் ஒரு முறை பாருங்கள், அதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். தேவைப்படும் போது தேவையான நேரத்துக்கு மட்டும் ஆலோசனைக்கு எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே வருஷம் ஒரு முறை பார்க்குறது, 3 மாதத்துக்கு ஒரு வரை பார்க்குறது, டிவியில் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் அந்த சாமியார் அந்த ஜோசியரை போய் ஜாதகம் பார்க்குறதுன்னா இது ஜாதக நிலையில் இருக்கக்கூடிய கர்மாக்களை சொல்ல 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 உங்களுக்கு பலன்கள் வந்து அந்த கர்மாக்கள் அதிகமாகவே தவிர குறையாது. அப்போ அதை தெரிஞ்சுக்க இன்னும் கஷ்டம் வருமே தவிர குறையாது. அதனால் கஷ்டம் இல்லாமல் இதெல்லாம் ஒரு முறை தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் அதை மறந்துடணும். அதான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை கேட்டதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதனால் ஒரு முறை சந்திக்கும் போது முறையாக அப்பாயின்மெண்ட் எடுத்துவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் உண்டு, சில வாரங்கள் இருக்காது, அது இருக்கா இல்லையன்றது தொடர்பு கொண்டு கேளுங்க. இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கு. சரியா? கண்டிப்பா சுவாமி. அவர் அடியார் இருக்காங்க, பேசிட்டு வந்தலாம். நிச்சயமா. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமிகள் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நன்றாக குரு வாழ்ந்த குருவே துணை, ஜெய ஜெய பிரத்யங்கிரே, ஜெய ஜெய பிரத்யங்கிரே, ஜெய பிரத்யங்கிரேம்மா. சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு வந்து பாப்பா குழந்தை இருந்தான்னு கேட்டாங்க, இல்லன்னு சொன்னோம். ஜெயித்திருக்கீங்க, ரத்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் சொன்னாங்க. சரிம்மா. போயிட்டு வந்து தீபாவளிக்கு முன்னாள் வந்தோம் நாங்க, அங்க செம மழை. சரிம்மா. 6 மணி என்றது 8 மணி மாதிரி ஒரு இருட்டு இடி மின்னல். அப்போ வந்து எங்க அட்ரஸ் தெரியல, ஒரு 6 hour நாங்க சுத்தி சுத்தி இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து ஜெய் பிரித்திங்கிற பீடான்ட்டு வழி காமிச்சது. சரிம்மா. அங்க வந்தோம்னா எங்க பொண்ணு காரை அல்ல, ஃபேமிலியோட வந்தோம் நாங்க, காரை நிறுத்திட்டு ஒரு சைடு எங்க பொண்ணு நிக்கவே இல்லை.
அந்த மழையில அப்படியே அந்த பீடத்துக்குள்ள அந்த சாமிக்கிட்ட ஓடனா நாங்க பின்னாலே போனோம். அங்க ஒரு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலு பேரு கியூல இருந்தாங்க. அந்த நாலு பேருக்கு முன்னாடி அஞ்சு பேரா போய் நின்னா அப்புறம் நாங்களும் போனோம். சாமிக்கு போய் என்னமான்னு கேட்டாங்க. நாலு வருஷம் குழந்தை இல்ல இருந்தாரு. உடனே எடுத்து ஒரு பழம் கொடுத்தாங்க, இது ரெண்டு பேரும் சாப்பிடுங்க எல்லாம் நல்லது, ராவத்தால பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரிம்மா பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்க எங்க பொண்ணு வந்து அங்க கோயிலுக்கு வராது முன்னே அந்த அம்மாவை நினைச்சு வீடு பார்த்து பூஜை பண்ணிருந்தாங்க. சரிம்மா. அப்புறம் வீட்டுக்கு வந்து மறாவது மாசமே எனக்கு போன் பண்றாம்மா, நான் கணிச்சு ஆயிட்டோம்மான்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா வீட்டுல எல்லாரும் மருமன் புள்ள ரொம்ப கஷ்டத்துல எல்லாருக்கும் போன் பண்ணி எல்லாருக்கும் சொன்னாங்க. ரொம்ப எங்க அம்மா மேல ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமா மாதுளம் பழம் கொடுத்துருப்பேன். சந்தோஷம். நிச்சயமாமா, அத குழந்தை பிறந்த உடனே அம்பாள்கிட்ட கூட்டின்னு வந்து அவ பாதத்துல போட்டு தூக்கிட்டு போங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லபடியா குழந்தை பிறக்கும். அம்பாளுடைய புகழை தினமும் ஒருத்தருக்காவது சொல்லுங்கம்மா. சரியா? எல்லாருக்கும் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் சாமி. சரிம்மா. வந்து ஒருத்தர் கேட்டாங்க, நான் உங்களுக்கு சொன்னா அவங்க பூஜை ராகுலிங்க பண்ண சொல்லிருக்கேன். அவங்க ராகுகால பூஜை பண்ணிருக்கனால எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். சந்தோஷமா. உலகத்துல எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க சொன்னதை கேட்டு செய்ய போறாங்க. அப்ப செய்யும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த பலன்கள், உங்க குடும்பத்துக்கு அந்த பலன்கள், உங்கள் பெண்ணுக்கு அந்த பலன்கள் வரும். அம்பாளுடைய அனுகிரகம், புரியுதா? அதனாலதான் நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டு சொல்லணும். சந்தோஷமா வந்து பகிர்ந்துகிட்டு சந்தோஷம். சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு, தொடர்பு கொண்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நீங்க பெற்ற மகிமைகளை பலர்கிட்ட சொல்லுங்க, இன்னும் பல மகிமைகளை நீங்க பெறுவீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அடுத்தபடியான பாதகமல பூஜை, பாதகமல பூஜை பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் அந்த பாதகமலம் வாங்கணும் அப்படின்னு என்னென்ன செய்யணும் சுவாமி? வெளிநாட்டுல இருக்கவங்க பல பேர் ராகுகால பூஜை முடிச்சுட்டு பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப வெளிநாட்டுல இருக்கவங்கள உங்களை தொடர்பு கொண்டு எப்படி பாதகமலம் வாங்கலாம்? நிச்சயமா, அதாவது இப்ப ராகுகால பூஜை செய்ய உடனே உணர்ந்த உடனே பாதகமலம் வாங்கணும். இப்ப இந்த அம்மா என்ன சொன்னாங்க, வந்தாங்க கோயில்ல வந்து அழுதாங்க குழந்தை இல்லைன்னு. அந்த பெண் தன்னால ஓடி வர பீடத்துக்கு ஓடி வரும்போது அங்க அழுது லைன்ல நின்று என்கிட்ட வந்து கேட்கும்போது என்ன சொல்றேன் நான், பூஜையை செய்யுங்க இந்தாங்க நான் அங்கிருந்து மாதுளம் பழம் எடுத்து கொடுப்பேன். அது அம்பாள் கொடுக்க சொல்றது, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுக்கறவங்களுக்கு வாங்கிட்டு போன அடுத்த மாதமே நின்றுடும். ரொம்ப மோசமா இருக்கவங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தொடர்ந்து வாங்கினா நின்றுடுமா. அந்த மாதிரி கர்மாக்கள் இருந்து நம்மளை எளிமையா வெளியே கொண்டு வர ஒரு சக்தி இந்த ராகுகால பூஜை. அவங்க இன்னும் பாதகமலம் வாங்கலை, ஏன்னா பாதகமலம் மூணு மாதம் வைத்து நம்ம கொடுக்குறோம், பதிவு பண்ணிட்டாங்க. ஆனால் பாதகமலம் இனிமேல் தான் வரப்போகுது. ஆனால் ராகுகால பூஜையிலேயே அந்த குழந்தையை கொடுத்துருக்கான்னா அந்த கர்மாவை எப்படி போக்கியிருக்கான்றத பாருங்கள். அம்பாள் எப்படி அதை எடுத்திருக்கா, பக்தியோடு நீங்கள் பூஜை செய்தால் கிடைக்கும். அப்படி பக்தியோடு பூஜை செய்து அவளை உணர்ந்தவர்கள் அத்தனை பேரும், உலகத்தில் பல்லாயிரம் பேர், பல லட்சம் பேர், பல கோடி பேர், ஆனால் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறவர்கள் சிலர் மட்டுமே. அப்படி அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்னும் அதிகமாக ஏற்படும். நான் உண்டு, நான் வீட்டில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள் அனைவரும் ஒன்று திரட்ட வேண்டும் என்பது அம்பாளின் வாக்கு. அதனால்தான் எல்லாரையும் ராகுகால பூஜை செய்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுபாட்டி ராகுகால பூஜை செய்கிறவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு மாதத்திலும் வைக்கப்பட்ட பாதகமலம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மூன்று மாதமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதத்திலிருந்து, அதாவது முன்னாடி கார்த்திகை, மார்கழி, தை அப்படி கொடுத்துட்டோம். தை மாதம் மூன்று அமாவாசையில் வைக்கப்பட்ட பதக்கணும். இப்போ இன்னும் ஒரு மாதம் கூடி வந்திருக்கு. அம்பாள் சொல்லியிருக்கா மாசி மாத அமாவாசைக்கு பின்பு பாதக்கமலம் கொடுன்னு சொல்லியிருக்கா. அதனால் அடியார்கள் அதற்காக பொறுமை காக்க வேண்டும். என்ன அப்போ இன்னும், ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பாதக்கமலத்தோடு கொடுக்கக்கூடிய அந்த நான்கு பொருள், மூன்று பொருட்கள் இருக்கு இல்லையா, அம்பாளுடைய காயின்,
அம்பாளுடைய உருவம் பொறித்த காயின், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூபாய் நாணயம், அதுக்கப்புறம் பிரத்திங்கிரா தாயத்து, இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டார். அதனால் அடியார்கள் வேண்டுகோள் கொடுக்குறாங்க. அப்புறம் அம்பாள்கிட்ட கேட்டு இந்த மாதிரி கேட்குறாங்களேம்மா, மாற்றி கொடுக்கலாமா, கொடு அப்படின்ட்டு இருக்கா. அதனால் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், பிரம்மாண்டமாக மகிமை விழா ஏற்படுத்தி கொடுக்க இருக்கும், அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சென்ற ஆண்டு மகிமை விழா நடந்தது, அதுக்கப்புறம் நடக்கலை, அதையெல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து அந்த மகிமை விழாவில் வந்து பெற்றுக்கொள்ளும். தேதி பின்னர் கொடுக்குறேன். அதனால் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க பாதகமலம் வாங்கினா முன்கூட்டியே நான் ராகுகால பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகுகால பூஜையுடைய புகைப்படத்தை அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நீங்கள் பதிவு பண்ணால் போதும். உங்களுக்கு அழைப்பு வரும், எப்படி பதிவு பண்ணணும், எப்படி வாங்கணும், எத்தனை நாளாகும், எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு உடனே அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் இதே மாதிரி பதிவை பண்ணுங்க. உங்களுக்கு அலுவலக நம்பர்லேருந்து தொடர்பு கொள்வாங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி, ஒரு அடியா இருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு வந்தலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிர நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. என் பேர் வள்ளி, பள்ளிக்கரில இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சுவாமிகள் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சாமிஜி வணக்கம். சாமி வணக்கம்மா. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க, நான் பேசுறது நீங்க கேளுங்கம்மா. சரி சொல்லுங்கம்மா. நான் இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா உங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. அதான் எங்களோட ஃபேமிலில ரொம்ப பிரச்சனையா இருக்கு சாமி. சரிம்மா, என்ன பிரச்சனைமா? அம்மாவும் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல. சரிம்மா. பையன் பசங்களும் சரியா படிக்கிறது இல்ல. சரிம்மா. உடம்பு ரொம்ப உடம்பு, எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அது நிக்கவே மாட்டுது. சரிம்மா. அது ரொம்ப கை கால்லாம் விட்டு போற மாதிரி. சரிம்மா. நம்ம நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கீங்க, என்ன ராகுகால பூஜை செய்யலையாமா? நடக்கூடிய கூட்டு வழிபா இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல கலந்துக்கோங்க. சரியா? நீங்க பள்ளிக்கரணம் இருக்கீங்க, சேலையூர்ல நம்ம அலுவலகம் இருக்கு, அங்க கலந்துகிட்டு ஜாதகம் ஒரு முறை பாருங்க. முதல் ராகுகால பூஜை ஆரம்பிங்க. வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கும் கோமாதாவுக்கு உணவு கொடுங்கம்மா, எல்லா விதமான மாற்றங்களும் அம்பாள் கொடுப்பாமா. சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ராககால பூஜையை உடனே செய்ய ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா தீங்குகளும் விலகி எல்லா நன்மைகளும் நடக்கும். சுவாமி, நீங்க பாதகமலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நம்ம அடியார்களுக்காக கொடுத்துருக்கீங்க, அதை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த ஆறு அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் மார்கழி, தை மற்றும் மாசி மாதம் ஆகிய மூன்று அமாவாசையில் விசேஷ சங்கல்பம் செய்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் பங்குனி மாதம் வழங்கப்படுகிறது. ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்துடன் ஜெய் பிரத்யங்கரா உருவம் மற்றும் ஸ்ரீ சக்கரம் பதித்த நாணயம், ஜெய் பிரத்யங்கரா தாயத்து, குபேர பூஜை செய்த நாணயம் வழங்கப்படும். முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840008633.
ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என் பேர் சூர்யா. நான் 2 வருஷமா ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. மூணாவதும் ஜாதகம் பார்த்துட்டு மூணாவதும் பொண்ணு தான் பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. பாத கமல பூஜை பண்ணி எனக்கு 3வது பையன் பிறந்திருக்கான். என் 2வது பொண்ணு பேசாம நடக்காம இருந்தா, ஆனா அவளும் பேச ஆரம்பிச்சா. ராகுகால பூஜை பண்ணி 2 மாசத்துல பேச ஆரம்பிச்சா, நடக்க ஆரம்பிச்சா. இதெல்லாம் அம்பாலாலயம் குருவாலயம் ஏற்பட்டது. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். எண் 9025233300. வாட்ஸ்அப் எண் 9840008673. ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். என்ன நேயர்களே, ராகுகால மற்றும் பாதகமல பூஜைகள் செய்யறதுனால கிடைக்கிற நன்மைகளையும் மகிமைகளையும் பாத்தீங்களா? இதே மாதிரியான நன்மைகளும் மகிமைகளும் நம்ம வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தொடர்ந்து ராகுகால மற்றும் பாதகமல பூஜைகளை செய்துட்டு வர்றோம். பாதகமலத்தை இந்த முறை நம்ம சுவாமிகள் அவர்கள் மார்கழி, தை, மாசி ஆகிய 3 அமாவாசைகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலத்தை தரதா சொல்லியிருக்காங்க. அது கூடவே சேர்த்து ஜெய் பிரத்யங்கிரா தாயத்து, ஜெய் பிரத்யங்கிரா காயின் மற்றும் குபேரலட்சுமி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட காயினையும் தரதா சொல்லியிருக்காங்க. பாதகமலம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற நேயர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். சுவாமிகள் அவர்களை வீடியோ கால் மூலியமாவோ அல்லது நேராவோ பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க 9025233300 மற்றும் 9840008673 ஆகிய எண்புகளில் தொடர்பு கொண்டு இப்பவே அதற்கான முன்பதிவுகளை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமம் நம்ம பீடத்துல நடக்க இருக்கு. பிப்ரவரி 10ஆம் தேதி சங்கல்பம் அதாவது சண்டி ஹோமம் நடக்க இருக்கு. இதுல பங்கேற்று சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதுக்கான முன்பதிவுகளை இப்பயே மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம அமாவாசை பரிகார பூஜைகள் பிப்ரவரி 11ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுல பங்கேற்று பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் அதற்கான முன்பதிவுகளை இப்பவே மேற்கொள்ள ஆரம்பிச்சிடலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது நம்மளுக்கு ராகுகால பூஜை, அடுத்து பாதகமல பூஜை, தொடர்ந்து அமாவாசை பரிகார பூஜைகள் இருக்கு. அந்த அமாவாசை பரிகார பூஜைகளை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அடியார் இருக்காங்க, உங்கள்ட்ட பேசிட்டு வந்தலாம் சுவாமி. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிர நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பெயர், ஊர் சொல்லுங்க. பெயர் வந்து சசிகலா, ஊர் வந்து திண்டிவனம். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. திருவோண நட்சத்திரம், மகர ராசி. சுவாமிகள் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருங்கம்மா. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு சாமி. அது வந்து மாந்திரிக வழியா தான் இருக்குமோன்னு சந்தேகிக்கிறேன் ஐயா. சரிம்மா. இந்த நம்ம நிகழ்ச்சியை புதுசா பாக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. சந்தேகமே படாதீங்க. இருக்குது அப்படின்னு உங்க மனசுல பட்டாலே அது இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க முதல்ல நம்ம ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய கணவருடைய நட்சத்திரம் அன்று கோமாதாவுக்கு உணவு கொடுங்க, போதும். சரியா? வீட்டுல ராகுகால பூஜையை செய்யுங்க. எப்ப முடியுமோ ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி ஹோமம் நடைபெறுகிறது. புரியுதா? நம்ம பீடத்துல பூஜையை ஆரம்பிச்சு அம்பாலை உணர்வீங்க. உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பீடத்துல நடக்கக்கூடிய ஹோமத்துல கலந்துக்கோங்க. எப்பேற்பட்ட செய்வினை இருந்தாலும் ஒரு க்ஷணத்துல நீக்கிடுவா தேய்பிறை அஷ்டமியில கலந்துக்கும் போது. வசதி இருந்தா மிளகாய் சங்கல்பம் செய்துக்கோங்க. புரியுதா? முதல் பூஜையை ஆரம்பிங்க, கோமாதாவுக்கு உணவு கொடுங்க. அவளே சொல்லுவா நான் இருக்கேன், இப்படி எல்லாம் பண்ணுன்னு உங்களோட பேசுவா. புரியுதா? ஜென்ம நட்சத்திரம். ஆமா, மாதம் மாதம் ஜென்ம நட்சத்திரம் வரும். ஜென்ம நட்சத்திரம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி கேலண்டர் ஷீட் கிளிங்க. கிளிக்கும் போது அன்னைக்கு நட்சத்திரம் என்னன்னு தெரியும். அதுதான் உங்க நட்சத்திரம் வர அன்னைக்கு கோமாதாவுக்கு உணவு கொடுங்க. எல்லாரும் அத கேலண்டர் தேதி கிளிக்கிறதே மறந்துட்டோம். லேப்டாப்லயோ அந்த இது பேர் மொபைல்ல பாக்க ஆரம்பிச்சோம். அதுல இருந்து நமக்கு நட்சத்திரம் தெரியாது. அன்று என்ன நட்சத்திரம்னு கேலண்டர் தேதியை கிளிக்கும் போது தெரிய ஆரம்பிச்சோம். முதல்ல தயவு செய்து அதை பண்ணுங்க. கோமாதாவுக்கு ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய கணவருடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு பிடி உணவு கொடுங்க. வீட்டில் தொடர்ந்து நம்ம ராகுகால பூஜை செய்யுங்க. நீங்க செய்ய ஆரம்பிச்சோன்னே அம்பாள் உங்களோட பேசுவா. அவளை இருக்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உடனடியாக அடுத்தது அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்துக்கோங்க. அப்புறம் பாதகமலம் வாங்குங்க. இப்படி ஒன்று ஒன்றா போங்க. முதல்ல அவளை உணருங்க. சரியாம்மா? எந்த பிரச்சனையும் இருக்கா? நல்லா இருக்குமா? ரொம்ப கஷ்டப்படுறேன். கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. அவளுடைய பூஜையை மட்டும் வீட்டில் ஆரம்பிங்க. நீங்க அழுகிறத அவ வந்து அவ கையால துடைப்பா. புரியுதா? அழ வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க 4 பேருக்கு சொல்லுவீங்கம்மா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, அத்தனை பேரும் ராகுகால பூஜை செய்யுங்கன்னு. புரிஞ்சுதா?
அது மாதிரி நீங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது சீக்கிரமா நடக்கட்டும், அம்பாள் அனுகிரகம் செய்வாள், நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரதீங்க. கண்டிப்பா சுவாமிஜி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. சாமிகள் சொன்ன ராககால பூஜையை மட்டும் உங்க வீட்டுல செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிட்டு நீங்க எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளுமே உங்க வாழ்க்கையில டக்கு டக்குன்னு அடுத்து நடந்துகிட்டே இருக்கும்மா. சுவாமி, அடுத்தபடியான நம்ம அம்மாவாசை பரிகார பூஜைகள், பாதகமல பூஜை செஞ்சவங்க அடுத்த அம்மாவாசை பரிகார பூஜை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தணும் சுவாமி? நிச்சயமா, அதாவது அம்மாவாசை பரிகார பூஜை என்றாலே ஒரு மாபெரும் சிறப்பு. அதுல இந்த மாதம் நமக்கு கிடைச்சிருக்கிறது தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மளுடைய அடியார்கள் ஜாதகம் பார்த்து பரிகாரம் செய்யணுன்றவங்க இந்த தை அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க. இப்ப இந்த அம்மா சொன்னாங்க கணவன் மனைவி பிரச்சனை, ஜாதகம் ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள் பார்த்துருப்பீங்க. தயவு செய்து இந்த அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தை இல்லை, தயவு செய்து இந்த அமாவாசை பரிகார பூஜையை பயன்படுத்திக்கணும். ஏன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அம்பாள் இந்த தை அமாவாசை பரிகாரம் என்பது ஒரு வரப்பிரசாதம். அந்த பரிகார பூஜைகள் எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏற்கனவே ஜாதகம் பார்த்து பரிகாரம்னா என்ன, கர்மானா என்ன, தீர்வுனா என்னன்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பரிகார பூஜையை செய்ய முடியும். இப்போ அடுத்த வாரம் இருக்கு, நீங்க முன்கூட்டியே பதிவு செய்யணும்னா இப்போதான் டைம். புரியுதுங்களா? வர திங்கக்கிழமைக்குள்ள பதிவு பண்ணும். திங்கள் செவ்வாய் சில பேர் வந்து சண்டி ஹோமத்தில் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் சுவாமி, எப்படி முடியுமோ. ஆனால் முதல் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் செய்கிறோம் அமாவாசை பரிகாரம். வாழ்நாள் முழுதும் காக்கக்கூடியது, வருடம் ஒரு முறை நான் புதுப்பிச்சு தருவேன், அதை எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எளிமையானது. நீங்கள் எந்த பூஜையும் செய்ய வேணாம். நீங்கள் ராகுகால பூஜை, பாதகமல பூஜை வீட்டில் செய்யுங்க. நம்ம பிள்ளைகளை போய் பூஜை செய்யினா செய்யாது. ஜெய்பிரத்திங்கிற ஜெய்ஜெய்பிரத்திங்கிற சொல்லுமானா சொல்லிடுவாங்க, ஆனால் பூஜை செய்யினா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம். பிள்ளைகள் அடுத்த நிலை அடையணுமா? பரிகாரம். பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணுமா? பரிகாரம். எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கணுமா? இந்த அமாவாசை பரிகாரம். நீங்கள் ராகுகால பூஜை செய்தாலே கிடைச்சிரும், ஆனால் ஒரு மேற்கொண்டு ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு இந்த அமாவாசை பரிகார பூஜை. அதை இந்த தை அமாவாசையில் எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்க சுவாமி அப்படின்னா பித்ருக்கள் கடன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். அதை இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்து கொள்ளும்போது மாபெரும் சக்தி உங்களுக்கு வந்து நிற்கும். உங்களுக்கு தேவையானதை உடனடியாக தரக்கூடிய சக்தி இந்த தை அமாவாசை பரிகார பூஜை. முடிந்தவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், முடியாதவர்கள் பார்த்துவிட்டு அடுத்த அமாவாசையில் பதிவு செய்துக்கலாம். சரியா? நிச்சயமா சுவாமி. ஒரு அடியாருக்காக உங்கள்ட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சுவாமி, நாங்கள் திண்டிவனத்துல இருந்து பேசுறோம். ஆனந்தராமன், வெண்மணித்தூர், வெண்மணியாத்தூர். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி நட்சத்திரம் வந்து உத்தரராஜ நட்சத்திரம், மீன ராசி. சுவாமிகள்ட்ட பேசுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சாமி. பேசுறேன் சாமி, வெண்ணத்தூர்ல இருந்து திண்டிவனம். சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. என்ன தகவல்? எங்க மகளுக்காக பாக்குறோம். சொல்லுங்க. பேரு விஜயலட்சுமி, உத்தரராஜ நட்சத்திரம். சரி. மீன ராசி. சரி, என்ன தகவல் வேணும்? 94 பிறந்தது, 26 வயசு ஆகுது. சரி சரி, என்ன வேணும் சொல்லுங்க. கல்யாணம் எப்போ கை கூடி வரும்? கல்யாணம் ஆகணும். சரியா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? எனக்கு 6 பேரு. இவங்க எத்தனாவது? இவங்க 7வது பிறப்புல. 7வது பிறப்புல. 7வது. சரி சரிங்க. ஆனா நீங்க முதல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் முன்கூட்டியே எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கும் பண்ணியாச்சு. சரி, முதல் இவங்களுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்க. ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. ஆரம்பித்த 3-6 மாசத்துக்குள்ள அம்பாள் கைகுடி கொடுத்துருவா திருமணத்தை. சரியா? ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிக்கணும். ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு நம்ம அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. திண்டிவனத்துல ஏகப்பட்ட அடியார்கள் நம்ம பூஜையை செய்யறாங்க. நீங்க யார்ட்டே கேட்டீங்கனாலே பக்கத்திலே வந்து செஞ்சு காட்டிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதனால ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிங்க. பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கோமாதாவுக்கு உணவு கொடுங்க. நம்ம அம்பாளுடைய பூஜையை ஆரம்பிச்சு அவளை உணர்ந்ததுக்கு அப்புறம் சண்டி ஹோமத்துல புடவை போடுறேன், மாங்கல்யம் போடுறேன்னு வேண்டிக்கோங்க. நல்லபடியான வரனை அமைத்து தருவார். சரியா? கண்டிப்பா சுவாமிஜி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். சுவாமிகள் சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ராககால பூஜை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா கூடிய விரைவில் நிச்சயம் திருமணம் நடக்கும். சுவாமி, இந்த முறை தை அமாவாசை, அதாவது சிறப்பான ஒரு அமாவாசை. இந்த தை அமாவாசையில நம்ம அடியார்கள் என்னெல்லாம் செய்யணும் சுவாமி? நிச்சயமாம்மா, அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய வேண்டியது விசேஷம். பித்ருக்கள் இறந்த காலத்தில், அதாவது அந்த திதியை வைத்து வளர்பிரியா தேபிரியா என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது விசேஷம். அப்படி சில பேருக்கு திதிகளே தெரியாது. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் 3 அமாவாசை மிக மிக சிறந்தது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாளி அமாவாசை. மகாளி அமாவாசைனா புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். அதில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது தை அமாவாசை. தை அமாவாசையில் வீட்டிலிருந்து தர்ப்பணம் கொடுக்க முடிந்தவர்கள் செய்யுங்க.
முடியாதவர்கள் குளக்கரையில் நதிக்கரையில் முடிந்தவர்கள் செய்யுங்க. அதே மாதிரி தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டில் வந்து படையல் போட்டு காக்காவுக்கு உணவு வைத்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். ஒருவேளை தான் சாப்பிடணும், காலையில் ஆகாரம் இருக்கக்கூடாது. மத்தியானம் ஆகாரம் சாப்பிடணும், படையல் போட்டு காக்காவுக்கு வைத்து அப்புறம் நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் இரவு வந்து சாப்பிடாமல் இருக்கிற நல்லது. சுகர் பேஷண்ட்டு லைட்டாக ஃபுட் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. அதே போல் அன்று யாருக்காவது உணவு தானம் கொடுக்கணும், புரியுதுங்களா? ஒரு 9 பேர், ஒரு 27 பேர், உங்களால் முடிஞ்சதுன்னா. அதே மாதிரி முடிந்தவர்கள் பிராமணாவுக்கு நீங்கள் வஸ்திர தானம் கொடுக்கணும். இன்னும் இல்லாதவர்களுக்கு, இறந்தவர்கள் என்ன வயசு இருக்கும், அப்பா அம்மா என்ன வயசோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உடை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு சில பேர் வந்து, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு 75 வயசு ஆகுதுங்க, 75 பேர் கொடுக்கும் வசதி இருக்கா, 75 பேர் கொடுங்க. அது மாதிரி தானங்கள் கொடுக்கணும், உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும், புரியுதுங்களா? வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பதும், வீட்டில் படையல் போட்டு பூஜை செய்து காக்கா கண்ணமிட்டு நம்ம சாப்பிட்றதும் விசேஷம், புரியுதா? அதுக்கப்புறம் பசுமாட்டுக்கு ஒரு பிடி உணவு அகத்திக்கீரை கண்டிப்பாக அன்னைக்கு கொடுங்க. எது முடியுமோ அன்னைக்கு செய்யுங்க. இந்த பூஜையை செய்துட்டு, இந்த தர்ப்பணம் காரியங்களை செய்துட்டு, படையல் போட்டு பூஜை செய்து சாப்பிட்டு விட்டு, நம்மளுடைய அன்னைக்கு வந்து வரக்கூடிய வியாழக்கிழமையில் வருது, 11/2/2021 வியாழக்கிழமை வருதுனால அன்று, அதுக்கப்புறமா 1.5 ராகுகால பூஜையில் தையம்மா அமாவாசைக்கு நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்க நம்ம அடியார்களுக்கு. தெரியாதவர்கள் 110 போற்றி 6 முறை படிங்க. வசதி இருக்கிறவங்க வேப்பிலையும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க. வசதி அந்த வேப்பிலை கிடைக்காதவர்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க. அம்பாளுக்கு விசேஷ நிவேதியவங்க, நான் பித்ரு சுரூபிணியானவள் பிரத்திங்கிறான்னு நான் சொல்லுவேன். நம்ம இன்னைக்கு நிறைய கஷ்டப்படுறோம். யாரெல்லாம் பணம் இல்லை, காசு இல்லை, சொத்து இல்லை, கல்யாணம் ஆகலை, வேலை இல்லை, குழந்தை இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் எல்லாம் இந்த பித்ருக்களுக்கு முறையான தர்ப்பணம் கொடுக்காதனால தான் இதெல்லாம் இல்லாமல் இல்லாமல் போகுது. அந்த இல்லாமையை மாற்றுவதற்கு வருடம் முழுவதும் ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணம் செய்வது விசேஷம். முடிந்தவர்கள் செய்யலாம், முடியாதவர்கள் வீட்டில் நம்ம பெரியவங்க இறந்த திதியில் கொடுக்கணும், மற்றும் இந்த 3 அமாவாசையில் கொடுக்கணும். இந்த 3 அமாவாசையில் இந்த நமக்கு வந்திருக்கிறது இப்போ தை அமாவாசை, இதில் கொடுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அடுத்த தை அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். முதல் ஒரு மன நிறைவு கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் வரும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், புரியுதுங்களா? அதற்கு முக்கியமாக எள்ளும் தண்ணியும் தர்ப்பணமாக கொடுக்க வேண்டும். தயவு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பிராமணாவை, படித்த பிராமணாவை, வேத விற்பனர்களை கொண்டு செய்யுங்க. சும்மா அவசரத்துக்கு மந்திரம், அவங்க சொல்கிற மந்திரத்தை வாங்கி சொல்லுங்க, புரியுதுங்களா? ஏதோ சொல்லிட்டீங்களா முடிஞ்சிருச்சா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பொறுமையாக இருந்து அவங்க சொல்கிறத வாங்கி உள்வாங்கி வெளியில் நீங்கள் சொல்லணும். நம்மளுடைய பித்ருக்கள் நமக்காக வாழ்ந்து, இது இப்போ ஒரு 75 வயசு ஒரு பித்ரு நம்மளுடைய அப்பா இருந்தோன்னா 75 வயசுக்கு முன்னாடி அவர் எப்படி 75 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை, அப்போ அந்த குழந்தை இப்போ வந்து எப்படி பிறக்கிறாங்களோ அப்படியே இறக்குறாங்க. குழந்தையாக பிறக்கிறோம், திருப்பி குழந்தையா, வயசானிட்டா குழந்தைன்னு சொல்கிறோம், அதுபோல் குழந்தையாக தான் இறக்குறாங்க. அவங்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம வீட்டில் குழந்தை செல்வம் நிச்சயமாக இருக்கும், ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாக இருக்கும், தன தானியங்கள் இருக்கும், சம்பத்து இல்லாமல், அதாவது காசு இல்லாமல், குழந்தை இல்லாமல், வேலை இல்லாமல், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல், இதெல்லாம் மாறி சந்தோஷமாக இருப்பீர்கள். தயவு செய்து இந்த தை அமாவாசை முறையாக தெரிந்தவர்களை வைத்து தர்ப்பணம் செய்து வீட்டில் படையில் போட்டு அந்த உணவை நாம் காக்கைக்கு வைத்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும். பசுமாட்டுக்கு உணவு கொடுப்போம். முடிந்தவர்கள் தான தர்மங்கள் செய்யுங்க, உணவு கொடுங்க. வந்து வேத விற்பனராக நம்ம வீட்டில் வந்து அந்த தர்ப்பணம் செய்து கொடுக்குறவர்களுக்கு வஸ்திரங்கள் வைத்து உங்களால் முடிந்த தட்சிணையை வச்சு கொடுங்கம்மா, சரியா? நிச்சயமா சுவாமிஜி. ஒரு அடியார்கள் இருக்காங்க, அவங்க பேசிட்டு வந்தலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யாரெங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, தொடர்புலதான் இருக்கீங்க, உங்க பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமிஜி. இந்த மாதம், அதாவது மாதா மாதம், நீங்க வந்து வளர்பறை அஷ்டமியில வந்து ஜெய் பிரத்யங்கிற தீட்சை கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க, அந்த ஜெய் பிரத்யங்கிற தீட்சை பத்தி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, அதாவது பரிகாரம் என்பது, தீட்சைக்கும் பரிகாரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பரிகாரம் என்பது யாரும் நேரில் வர வேண்டாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க அப்பா அம்மாவா இருக்கீங்கன்னா எந்த பிள்ளைகளுக்கு வேணாலும் நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே பரிகாரம் செய்யலாம். அவங்க தாயத்து போடுற முறை இருக்கு, தாயத்து இல்லாத முறை இருக்கு. அப்ப தெரியாமலும் செய்யலாம், தெரிஞ்சும் செய்யலாம். நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யல, அதனால தெரிந்தும் தெரியாமலும் தாராளமாக செய்யலாம், புரியுதா? மந்திர தந்திரம் கிடையாது, அவர்களை நல் வழிப்படுத்துவதற்காக செய்யணும். அதனால் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாருக்கு வேணாலும் நம்ம பரிகாரம் செய்யலாம், ஆனால் அவர்களுக்கு நன்மை மட்டுமே தரும். ஆனால் தீட்சை என்பது அவர்கள் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளணும். இந்த தீட்சை அவர்கள் வாழ வாழ அவருடைய வாழ்க்கையை, வாழ்க்கை தரத்தை மாற்றி கொடுத்தோம். முக்கியமாக பிரத்திங்கிற அனுகிரகத்தை கொடுக்கும். ஒவ்வொரு மாதம் வளர்பிறை அஷ்டமியில் கொடுக்குறோம். அந்த வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் வேணும்னா முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளணும். தேய்பிறை அஷ்டமி அதாவது இன்றுக்குள், அடுத்தது இல்லைன்னா சண்டி ஹோமத்துக்குள்ளேயாவது நீங்கள் பதிவு செய்துக்கிட்டிங்கன்னா
எப்ப வரணும் எப்படி வரணும் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். சில விரத முறைகள் சொல்லிக் கொடுப்போம், மந்திர உபதேசங்கள் கொடுப்பேன். முக்கியமாக உங்கள் திருக்கரங்களை பிடித்து என் கரங்களால் அம்பாள் பாதத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். எனக்கு பின்னாடி இருக்கிற அம்பாள் பாதத்தை போய் நீங்க தொடலாம். எல்லாரும் அம்பாளை தொடலாம். நான் செய்யற பூஜை எல்லாரும் நீங்க செய்யலாம். பிற்காலத்துல எல்லாரும் அம்பாள் பூஜையை நம்ம பீடத்துல யாரெல்லாம் தீட்சை எடுத்துக்கிறீர்களோ அவர்கள்லாம் வந்து அம்பாள் பூஜையை செய்யலாம். அந்த அளவுக்கு அந்த தீட்சை மிகவும் சக்தி வாய்ந்தது. அம்பாள் குடுன்னு சொன்னதுனால கொடுக்குறேன். நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி பூஜை செய்யணும் எல்லாம் அன்று சொல்லி கொடுத்துருவேன். ஒவ்வொரு மாதமும் தீட்சை எடுத்தவர்கள் ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி என்று வந்து கலந்துக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்துச்சு, நல்லா இருக்கீங்களா, என்ன சிரமம் இருந்ததுன்னு பகிர்ந்துக்கணும். சிரமம் இருந்தா என்ன மாதிரியான பூஜை செய்யணும், எப்படி இனிமே அடுத்தடுத்து பூஜைகள் செய்யணும்னு சொல்லி கொடுப்பேன். 4 மாதங்களுக்கு ஒரு முறை அடுத்தடுத்த தீட்சை வரும். அதுல தீட்சையில 3 படி இருக்கு, மொத்தம் 4 படி இருக்கு. 3 படி தான் கொடுப்பேன், 4வது படி எல்லாரும் எடுக்க முடியாது. அதுல உணர்ந்து நீங்க என்னோட தொடர்பு கொள்ளும் போது எந்த படி நீங்க போகணும்னு பார்த்து நீ இந்த மாசம் 2வது படியான பூஜையை தீட்சையை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுப்பேன். அதை சொல்ல சொல்ல உங்களுக்கு இதுல தீட்சையில தாயத்தெல்லாம் வராதுமா. பிரத்யங்கிராவுடைய அனுகிரகம் கிடைக்கும். பிரத்யங்கிராவுடைய அருள்னா என்னன்னு தெரியும். பிரத்யங்கிராவை எப்படி பூஜை செய்யணும்னு சொல்லி கொடுப்பேன். எப்பொழுதும் நம்மளை எப்படி வழி நடத்தலான்னு சொல்லி கொடுப்பேன். அதனால இந்த பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் பாத கமலம் வைத்து பூஜை செய்யறவர்களுக்கு மட்டும்தான் இப்ப தீட்சை வழங்கப்படுகிறது. அதனால ராகுகால பூஜை செய்யறேன் சுவாமி, பாதக்கமல பூஜை செய்யறேன் சுவாமி, இப்ப எனக்கு தீட்சை வேணும்னா பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்மளுடைய அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல வந்து கலந்துகிட்டு கேளுங்க, அதுக்குண்டான தகவலை தருவோம். சரியா சேமா சுவாமி, ஒரு அடியா இருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம், நாங்க நாமக்கல் மாவட்டம் அரூர்ல இருந்து பேசுறேன். உங்களுடைய பெயர்? ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. நான் நாமக்கல் மாவட்டம் அரூர்ல இருந்து பேசுறேன். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காருக்கு மோகன்ராஜ், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். சுவாமிகள் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி உங்க நிகழ்ச்சி இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். சரிம்மா. கடன் பிரச்சனை தான் சுவாமி. கவலைப்பட வேண்டாமா, நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்க. கடன் பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவோம். அதுவும் இன்னைக்கு நம்மளுடைய பீடத்துல நடக்கக்கூடிய அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல முடிஞ்சா வந்து கலந்துக்கோங்க. முடியல அப்படின்னா இன்றுல இருந்து ராகுகால பூஜை ஆரம்பிங்க. ஏன்னா அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பூஜை செய்யக்கூடிய ராகுகால நேரம் நாளையிலிருந்து தான் வருது. புரியுதுங்களா? இன்னைக்கு நடுநிசியில இருக்கு, நாளைக்கு பகல்ல இருக்கு. அதனால ராகுகால பூஜையை நாளையிலிருந்து தொடங்குங்க. அதுக்கு புகைப்படம் வேணும்னு வாட்ஸ்அப்ல கேளுங்க. அந்த புகைப்படத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லி தருவாங்க. இல்லைன்னா ஜெய்பிரத்யங்கிரா டிவியில போய் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ராகுகால பூஜை முறை செய்முறை விளக்கத்தோடு கொடுத்துருப்பேன். சரியா? அந்த பூஜையை செய்யுங்க. அஷ்டமி அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு ஹோமத்துல கலந்துகிட்டாலோ, அஷ்டமி அன்னைக்கு நம்ம பூஜையை ஆரம்பிச்சாலோ 1 பைசா கடன் எல்லாம் இல்லாம ஆக்கிடுவாம. புரியுதா? அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நாள் அஷ்டமி. புரியுதுங்களா? அந்த நாள்ல நீங்க பூஜையை ஆரம்பிங்க. இன்று முடிஞ்சா இல்ல நாளைக்கு. சரியா? ஆரம்பிங்க. வீட்டுல ஒவ்வொருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கும் கோமாதாவுக்கு ஒரு பிடி உணவை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. ராகுகால பூஜை, கோ பூஜை. கோ பூஜைன்னா நான் போய் பூஜை எல்லாம் செய்ய சொல்ல, ஒரு பிடி உணவு கொடுத்துட்டு அம்மா காப்பாத்துன்ட்டு போயிடுங்க. சரியா? அவ்வளவுதான். செய்ய ஆரம்பிச்சு உணர்வீங்க. உணர்ந்த உடனே பாதக்கமலம் வாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம அம்பாள் பார்த்துப்பா. உடனடியாக பூஜை ஆரம்பிங்கம்மா, நல்லா இருங்கம்மா. சீக்கிரமா எல்லா விதமான கடன்களையும் அடைந்து சகல விதமான சௌபாகியத்தோடு நீங்க வாழணும்னு அம்பாளை பிரார்த்திச்சுக்கிறேன். சரியா? நல்லா இருங்க. நிச்சயமா சுவாமிஜி, அன்னையிலேருந்தே ராகுகால பூஜைகளை செய்யுங்கம்மா. உங்க கடன்கள் எல்லாம் கூடிய விரைவில் அடைபட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்கம்மா. சுவாமி, நீங்க ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம அடியார்களுக்காக ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கீங்க, அதை இப்ப பாத்துட்டு வந்துடலாம். நேயர்களே, ராகுகால பூஜை பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகுகாலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு
அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். பரிகார பூஜை வரும் பிப்ரவரி 11 தை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். இளநேயர்களே, இந்த எளிய ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாத்திருப்பீங்க. இந்த ராகுகால பூஜையை நம்ம வீட்டுல தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கும். இந்த ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஜெய் பிரத்யங்கரா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விளக்கமான விளக்கங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம சுவாமிகள் அவர்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 9025233300 மற்றும் 9840038633 அந்த எண்கள் தொடர்பு கொண்டு நம்ம சுவாமிகள் அவர்களை பார்க்கலாம். இந்த முறை நம்ம சுவாமிகள் அவர்கள் பிப்ரவரி 11 அமாவாசை பரிகார பூஜைகள் செய்யறதா இருக்காங்க. அதுல பங்கேற்று பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறவங்க அதுக்கான முன்பதிவுகளை இப்பயே தொடர்பு கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம பீடத்துல கூட்டு வழிபாடு நடக்க இருக்கு. அதுல நம்ம சுவாமிகள் அவர்களை நேரடியா பார்த்து ஜாதகங்கள் ரீதியான கேள்விகள், சந்தேகங்கள், ஆலோசனைகள் எல்லாமே சுவாமிகளை நேரடியா இலவசமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதுக்கு முன்னாடி ஒரு அடியா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் ஜெய் பிரத்யங்கர நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சாமி வணக்கம். சாமி சொல்லுங்கம்மா. சாமி தம்பிக்காக கேக்குறோம், கல்யாணத்துக்காக கேக்குறோங்க. சொல்லுங்கம்மா. 28 ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், சிம்ம லக்னம். சரிம்மா. இன்னும் கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருக்கோம், வரனே அமைய மாட்டேங்குது. சரிம்மா. 99 இல்லனா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போட்டி இருக்கும், ஜெய் பிரத்யங்கரா போட்டி, அது காது கொடுத்து கேட்க சொல்லுங்க போதும். வேற எதுவும் அவர் பூஜை செய்வானா? நீங்க வீட்டுல அவருக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. 21 முதல் பூஜையை நீங்க ஆரம்பிச்சு வீட்டுல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு 3-6 மாசத்துக்குள்ள கண்டிப்பாக திருமணம் நடக்கும். புரிஞ்சுதா? அதே மாதிரி நீங்க பிரார்த்தனை வைக்கணும், என் தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகுறது முக்கியம் இல்லம்மா, நல்லபடியான வரன் அமையணும். புரியுதா? அதுதான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம் எல்லாருக்கும் ஆகுது, பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. புரியுதா? பிரச்சனையே இல்லாம அமையணும், நல்ல வாழ்க்கையா அமையணும்,
நல்ல துணை அமையணும், அது நல்லபடியா கொண்டு போகும். அதற்கு நீங்க வீட்டுல பூஜை செய்யும் போது நமக்கு நல்லதை மட்டும்தான் அமைச்சு தருவா, புரிஞ்சுதா? அதனால நீங்க முதல் பூஜையை ஆரம்பிச்சு அம்மா நல்லபடியா நடத்தி கொடுமா, மாங்கல்யம் போடுறேன், புடவை போடுறேன்னு வேண்டிக்கோங்க. மனமுருகி நம்ம வேணும், யாராவது ஒருத்தராவது வேண்டணும். பூஜையை வீட்டுல ஆரம்பிக்கணும், பூஜையை ஆரம்பிங்க. அவருடைய நட்சத்திரத்தன்னைக்கு அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு அவருக்காக நீங்க கோமாதாவுக்கு உணவு கொடுங்க, புரிஞ்சுதாமா? அதை மட்டும் செய்யுங்க, நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரதீங்கிரே. கண்டிப்பாமா, தொடர்ந்து ராகு கால பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க. உங்க பையனுக்கு கூடிய விரைவில் கண்டிப்பா திருமணம் நடக்கும். கண்டிப்பா சுவாமி, நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவங்க குழந்தை இல்ல, கல்யாணம் நடக்கல, கல்யாணமாயும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும், எத்தனையோ பிரச்சனைகளோட வராங்க. இருந்தாலும் ராகு கால பூஜை 21 நாள் இந்த எளிய பூஜை செஞ்சதால மட்டுமே எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலடை அவங்களுடைய மகிமைகளை சொன்னாங்க. இப்படி ராகு கால பூஜை மட்டுமே செஞ்சாலே இந்த மகிமை நடக்குங்கிறப்போ நம்மளுடைய பாதகமல பூஜை, அமாவாசை பரிகார பூஜை அப்படி எல்லாம் செஞ்சா எத்தனையோ மகிமைகள், எதிர்பார்க்க முடியாத ஆச்சரியங்களை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம அன்னை ஏற்படுத்தி கொடுப்பா. சுவாமி, நீங்க 4 ஆயில்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்தியை நிலைநிறுத்துவாள். பிரத்யங்கிரா குலதெய்வத்தோட அனுகிரகத்தை கொடுப்பா. இது இருந்தாலே எல்லா விதமான அனுகிரகம் தானாக தேடி வரும். அதனால வீட்டுல செய்வினை தோஷம், கடன் பிரச்சனை, பில்லி சூன்யம், இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும், போட்டி பொறாமைகள், இந்த மாதிரி கவலைகள் இருக்கிற இடத்துல நம்ம ராகுகால பூஜையை செய்து அனுபவித்து விட்டு இந்த எண்ணெய்களை பயன்படுத்துங்கள். அதில் ஜெய் தெய்வ சக்தி எண்ணெயை பயன்படுத்தும் போது தெய்வ சக்தி நிலைத்திருக்கும், தீய சக்தி விலகியிருக்கும், நம்ம வீட்டு வாசப்படியே தாண்டாது, புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தியான அந்த எண்ணெயை பயன்படுத்துங்கள். அடுத்தது ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது வீட்டில் எல்லா விதமான மங்களமும் கொடுத்துரும். இப்ப குழந்தை இல்லைன்றாங்க, கல்யாணம் ஆகலைன்றாங்க, வேலை இல்லைன்றாங்க, ஒழுக்கம் இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, அக்கம் பக்கத்தினரோடு சண்டை, இதெல்லாம் வந்து எந்த மங்களத்தையும் இல்லாத வீடுகளில் நடக்கும். இப்ப சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த எண்ணெயை விளக்கேற்றும் போது சர்வ மங்களமும் கொடுத்துருவா. வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது, போட்டி பொறாமைகள், வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கிறார். அதனால இந்த சர்வ மங்களா எண்ணெயை பயன்படுத்தி எல்லா விதமான மங்களத்தையும் பெற வேண்டும். அதனால ராகுகால பூஜை செய்து உணர்ந்தவர்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. அடுத்தது ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய். இப்ப வெளிநாட்டில் இருக்காரு, கல்யாணம் ஆகல அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்றீங்களே, யாராக இருந்தாலும் திருமணம் ஆகல அப்படின்னா ஏதாவது ஒரு தடை இருக்கும். நம்ம உடம்புல தலை முதல் பாதம் வரை பஞ்சபூத சக்திகள் இயங்கியது. அந்த பஞ்சபூத சக்திகள் குறைபாடுகள் தான் நம்ம ஜாதகத்துல கர்மாவாக சொல்லுது. அந்த பஞ்சபூத சக்தி எண்ணெயை நீங்க பயன்படுத்தி வரும்போது நமக்கு என்ன தடைப்படுதோ அந்த தடையை நீக்கிடுது. ரொம்ப எளிமையானது. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தணும், இது நமக்கு. அதுக்கப்புறம் ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படிப்பட்ட நோய் வேணால் வந்துக்கிட்டே இருக்கும். நோய்கள் உலகத்தில் எல்லா விதமான நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அப்போ நமக்கு கெட்டது வரும்போது பயந்துடக்கூடாது, நல்லது வரும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போ கெட்டது வரும்போது அதை எதிர்கொள்ளணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெயை தடவிட்டு வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பிரத்யங்கிரா சக்தி கூட இருந்து வழிநடத்துவார். அதனால இந்த தேக பாதுகாப்பு எண்ணெய், பஞ்சபூத சக்தி எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாலே நாள்பட்ட நோய் நம்ம கிட்ட இல்லாமல் போயிடும், உள்ள இருக்கிற நோயை வெளியே காட்டி கொடுக்கும். அதனால இந்த ரெண்டு எண்ணெய்கள் நமக்காகவும் ரெண்டு எண்ணெய்கள் வீட்டுக்காகவும் அனுபவித்து உணர்ந்து பயன்படுத்துங்கள், சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்ம பீடத்துல வந்து தேய்பிரை அஷ்டமி ஹோமம் நடக்க இருக்கு. அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்களா கலந்துக்கணும்? இப்ப புதுசா நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் கலந்துக்கலாமா? நிச்சயமாமா, எல்லாரும் கலந்து கொள்வதற்காகத்தான் அந்த ஹோமம். யார் வேணாலும் வரலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய பெயர், முகவரி, விலாசங்களை அங்கே பதிவு செய்யணும். பதிவு செய்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கணும். இப்போ பில்லி சூன்யம் ஏவல், இப்படி செய்வனை பிரச்சனை, ஒரு அம்மா எனக்கு செய்வனை இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க, இப்போ ஃபோன் பேசும்போது. அப்போ அந்த செய்வனை இருக்கணும் போது அந்த ஹோமத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த புகை உங்கள் மேலே பட்டாலே அந்த செய்வனை போயிடும். நிறைய பேர் வந்து நிற்பாங்க, பேய் பிடிச்சி ஆடுறவங்கலாம் வந்து உட்காந்துருப்பாங்க, அது பாட்டுக்கு போயிடும். எங்கிட்ட கூட்டினே வரமாட்டாங்க, அங்கே உட்காந்து ஹோமத்தில் கலந்துக்கிட்டாலே போயிடும். கிட்ட வரும்போது எங்கிட்ட சுவாமி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, குங்குமம் வாங்க வரும்போது சொன்னீங்கன்னா அந்த தகவல் சொல்லும்போது சரியாயிடும். இதுக்கு இந்த பூஜையை செய்யுமா அப்படின்னு கொடுப்பேன், இல்லை நான் வேப்பிலை கொடுப்பேன், ஏதாவது ஒன்று அங்கே பக்கத்துலேருந்து எடுத்து கொடுப்பேன், அதுலேயே ஓடிப்பிடும். அப்போ நமக்கு மிளகாய் சங்கல்பம்னு அங்கே செய்கிறோம், மிளகாய் ஹோமம் நடக்கும் அன்னைக்கு. இன்று இரவு நடுநிசியில் மிளகாய் ஹோமம் நடக்கும். அப்போ அதில் என்ன கிடைக்கும்னா நம்மளுடைய கர்மாவை எடுத்துடுறேன். யாரெல்லாம் மிளகாய் சங்கல்பம் செய்து கொறீங்களோ நம்மளுடைய கர்மாவை எடுத்துடுறா. பில்லி சூன்யம் ஏவல் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு செய்வினை பிரச்சனை இருக்குது,
எனக்கு சொத்து பிரச்சனை இருக்கு, விரோதிகள் பிரச்சனை இருக்கு, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு சொத்து அமையாம இருக்கு, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும், வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, சொத்துனால வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, இப்படி எவ்வளோ பிரச்சனைகள்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கும். இல்லை எதிரிகள் சேவனை செய்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள்லாம் முடிந்தால் வந்து ஹோமத்தில் கலந்துக்கோங்க. நீங்கள் ராகுகால பூஜை செய்திருக்கணும்னு அவசியம் இல்லை, கலந்துக்கிட்டு அப்புறம் கூட ராகுகால பூஜை செய்யலாம். இது ஒரு வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்படுறோம், எனக்கு வந்து உடனே திருவண்ணா அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் மிளகாய் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் மிளகாய் கொடுப்போம், அதை பிரார்த்தனை செய்து என் கையில் கொடுப்பீங்க, அதை நான் ஹோமத்தில் செலுத்துவேன், அம்பாள்கிட்ட போய் சேரும், உடனடியாக தீர்வு. இப்போ திருமண தடை இருக்குது, வேலை பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி எவ்வளோ குழந்தை இல்லை, இதெல்லாம் கர்மா. இந்த கர்மாவை மிளகாய் சங்கல்பம் செய்து கொள்ளும்போது அம்பாள் எடுத்துடுறான். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள். இல்லைனா ஒரு ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அடுத்தடுத்த ஹோமங்களை மிளகாய் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். இது வெளிநாட்டில் இருக்கவங்களும் செய்து கொள்ளலாமா? நிச்சயமாக எல்லாரும் செய்து கொள்ள முடியும். நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுப்பாங்க. சரியா? நிச்சயமா சுவாமி. ஒரு அடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் அங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கமா, தொடர்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய பீடத்துல வந்து கூட்டு வழிபாடு நடக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து உங்களை நேரடியா பார்த்து இலவசமா எல்லா ஆலோசனைகளுமே பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடு பற்றி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, அதாவது மக்கள் வந்து ராகுகால பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய சந்தேகம் இருக்கு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடுல புதுசா வரவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. என்னன்னா, சுவாமி நம்ம பார்த்து நேரடியா கேட்க முடியும், ஒரு கேள்வியை கேட்க முடியும், ஒரு சந்தேகத்தை கேட்க முடியும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விளக்கங்கள் கேட்கலாம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு இந்த ராகுகால கூட்டு வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை ராகுகால கூட்டு வழிபாடு. இந்த கூட்டு வழிபாடுல இந்த வாரம் நிச்சயமாக நான் கலந்துக்கிறேன். அப்ப நீங்க வந்து கலந்துக்கும் போது அதுல அதுக்குண்டான தகவலை நீங்க கேட்கலாம். உலகம் முழுதும் வாழக்கூடிய நம்மளுடைய ராகுகால பூஜை செய்து, பாதக்கமல பூஜை செய்து, பரிகார பூஜை செய்து வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த கூட்டு வழிபாட்டில் பிரார்த்தனை செய்யணும். மற்றும் உலகம் சேமமாக இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை உண்டு. அப்போ உங்கள் பிரச்சனையை மனசில் நினச்சிக்க சொல்லுவேன். நினச்சிக்கோங்க, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த குங்குமம் கொடுக்கும்போது கேட்டு தெளிவாக அதுக்குண்டான விளக்கங்களை கொடுத்து கொடுத்து தான் அனுப்புகிறேன். அதனால் அந்த கூட்டு வழிபாடில் கலந்துக்கோங்க. அதில் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, குருனா யார், ராகுகால பூஜைனா என்ன, பாதக்கமல பூஜைனா என்ன, ஏன் நம்ம ராகுகால பூஜை செய்து இவ்வளோ நன்மைகள் நடக்குது, அனைத்து விதமான பதில்களும் உங்களுக்கு வழங்கப்படும். இதற்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய நேரம் 2 மணியிலிருந்து அதிகபட்சமாக 3 மணிக்குள் கலந்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய ஸ்பீச் 3 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டீங்க, முழுமையாக கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கப்புறம் எளிமையான இந்த ராகுகால பூஜைக்கு அம்பாளுடைய படத்தை அங்கே நேரடியாக வாங்கிட்டு போகலாம். அம்பாளுடைய கயிறு அங்கே கொடுப்போம், ரக்ஷ கையில் கட்டிக்கலாம், ஹோமம் மை கொடுப்போம், அஷ்டமி நடுநிசி சண்டி ஹோமங்கள் செய்யக்கூடிய அந்த ஹோமத்திலேருந்து எடுக்கக்கூடிய மையை உங்களுக்கு கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு போகலாம். இப்படி எல்லாமே அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களும் புரிஞ்சிடும். அங்கு செய்து அனுபவித்த அடியார்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நம்பிக்கையோடு செய்யலாம். இந்த சுவாமிகள் சொன்னதை மட்டும் இல்லாமல் அடியார்கள் பேசுவதை நீங்கள் கேட்கலாம். அப்படி பேசும்போது இன்னும் அதிகமாக நம்பிக்கை வரும். ஏன்னா நான் சொன்னால் மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இந்த மக்கள் இருக்காங்க, புரியுதுங்களா? இந்த காலகட்டங்களில் எத்தனையோ மக்களுக்கு சம்பளமே இல்லை, வேலையே இல்லை. அப்படி வேலை இருந்தாலும் சம்பளம் பாதி குறைவாக போயிடுச்சு. எல்லாம் குறைந்தாலும் எந்த வாடகையும் குறையில, மளிகை சாமானுடைய பொருட்களுடைய விலைகள் எதுவும் குறையில. ஆனால் மக்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க. நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் ராகுகால பூஜையை செய்யுங்க. அப்படி செய்ய முடியலை, உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தால் இந்த கூட்டு வழிபாடில் கலந்துக்கோங்க. கலந்துக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாமே அவளே உங்கள் கூட இருந்து வழிநடத்துவாள், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரியா? தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஒரு அடியா இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசிக்கலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்கிட்ட பேசுறீங்கம்மா? வணக்கம், நான் திருச்சிலேருந்து பேசுறேன். இதுதான் முதல் தடவை. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். பையன் பேர் வெங்கடேஷ், ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி. திருமண விஷயமா கேக்குறேன். சுவாமிகள்ட்ட பேசுங்க சார். சொல்லுங்க சார். சாமி வணக்கங்க. சாமி வணக்கம். இதான் முதல்ல உங்கள்ட்ட நான் பேசுறது. சரி, என் பையன் திருமண விஷயமா கேக்குறேன். என்ன வயசு ஆகுது பையனுக்கு? 36 ஆகுதுங்க. 36 வயசு. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரே பையன் தான். ஒரே பையன். சரி, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, திருமணம் எப்போ நடக்குன்னு சொல்லுங்க. கவலைப்பட வேண்டாம், இந்த நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியிலையும் என் மேலையும் அம்பாள் மேலையும் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணும்னு நம்ம அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க.
ஏன்னா ஒரு நம்பிக்கையோடு பூஜையை ஆரம்பிங்க. அம்மா நல்லபடியா திருமணம் நடத்துவேன்னு பூஜையில ஒரு கோரிக்கையை மட்டும் வைங்க, ஒரே கோரிக்கை, நல்லபடியா திருமணத்தை நடத்துவேமான்னு சொல்லுங்க. நிச்சயமாக 3-6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நடத்தி வைப்பா. நீங்களும் இந்த மகிமை என்னும் நிகழ்ச்சியில பேசுவீங்க. உணர்ந்ததுக்கு அப்புறம் பாதக்கமலம் வாங்க, நடுநிசி ஹோமத்திலேயோ அல்லது சண்டி ஹோமத்திலேயோ கலந்துகிட்டு அம்மா நல்லபடியா திருமணத்தை நடத்தி கொடு, உனக்கு மாங்கல்யம் போறன்னு வேண்டிக்கோங்க. நீங்க வேண்டியது வேண்டியபடி அம்பாள் நடத்தி கொடுப்பால் ஒவ்வொரு மாதமும் ஜென்ம நட்சத்திரத்தில் கோமாதாவுக்கு உணவு கொடுத்துடுவாங்க. நல்லா இருங்க. கண்டிப்பா சுவாமி. சார் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சார் சொன்ன மாதிரி ராகுகால பூஜையை நீங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கூடிய விரைவில் கண்டிப்பா திருமணம் நடக்கும். சுவாமி, இந்த முறை நம்ம பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து சண்டிகோமம் நடக்க இருக்கு. சண்டிகோமம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அடியார் இருக்காங்க, உங்கள்ட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. தொடர்ந்து பேசலாம் சுவாமி. பிப்ரவரி 10ஆம் தேதி இந்த சண்டிகோமம் நடக்க இருக்கு. அந்த சண்டிகோமத்துல வந்து சங்கல்பம் செஞ்சா என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள் எல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் பங்கேற்கலாம் சுவாமி? நிச்சயமா, சங்கல்பம் என்பதை விட நீங்க முதல் வந்து நேர்ல கலந்துக்கணும். கலந்துக்கிறவங்க அத்தனை பேரும் சங்கல்பம் செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களால முடிந்தால் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். நம்மளுடைய பீடத்துல நீங்க எல்லாரும் ஹோமத்துல கலந்துக்கிறதுக்காக தான், உலக க்ஷேமத்திற்காக தான் ஹோமம் நடைபெறுகிறது. அதுல முக்கியமாக நம்மளுடைய ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்களின் க்ஷேமத்திற்காக தான் அந்த ஹோமம் நடைபெறுகிறது. தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் ஹோமம் நடைபெறல. அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் கொடுத்துருவா. எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும், நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். திருமண தடை, இந்த திருமண தடைக்கு முக்கியமாக குழந்தை இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் புடவை போடுற மாங்கல்யம் போடுறன்னு வேண்டிக்கும் போது உடனே நடத்தி கொடுக்குறா. முடிந்த போது அதை வேண்டிக்கோங்க, முடியும் போது செய்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்னாடி வந்து கலந்து கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் இந்த அத்தியாய சங்கல்பம் வச்சுருக்கோம், புடவை எல்லாம் மங்கள பொருட்கள்லாம் போடும். அதனால் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த சங்கல்பத்தை வந்து செலுத்து, அந்த அதை வந்து நேரடியாக செலுத்துங்க. சரியா? முடிந்தவர்கள் வேண்டிக் கொண்டு ஹோமத்தில் கலந்துக்கும் போது அந்த ஹோம புகை படும்போதே உங்களுடைய கர்மாக்களை எடுத்துருவோம். அதனால் நடுநிசி சண்டி, நடுநிசி அஷ்டமி ஹோமம், சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமிஜி. இப்போ வந்து ராகுகால பூஜை பண்றவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா உங்களை எப்படி சுவாமி தொடர்பு கொண்டு அவங்க ராகுகால பூஜை எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கலாம்? நிச்சயமா, அதாவது ராகுகால பூஜை செய்யணும், புதுசா இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்துல பாக்குறவங்களும் அல்லது நம்மளுடைய ஜெய்பிரத்திங்கிற யூடியூப் சேனல்ல பாக்குறவங்களும் முக்கியமாக நம்மளுடைய அலுவலக நம்பர்ல 9840086373 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணோடனே உங்களுக்கு அனைத்து லிங்க்கும் அதுல வரும், புரியுதுங்களா? வந்ததுக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிங்க. செய்ததுக்கு அப்புறம் அந்த புகைப்படத்தை அனுப்புங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க தொடர்பில் இருப்பீங்க. அப்ப எந்த சந்தேகம்னாலும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்கிட்ட கேட்டுதான் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. மடியார்கள் நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் என்ன சொல்றேனோ அதான் உங்களுக்கு சொல்லுவாங்க, தவறா சொல்ல மாட்டாங்க. அந்த தொடர்புகளில் நீங்க இருக்கும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த கட்டணமும் கிடையாது. நீங்க வெளிநாட்டில் இருக்கும்போது ஜாதகம் பார்க்கணும், அது கட்டணம் உண்டு. ஆனால் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு ஏதாவது தீர்வு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதனால் எப்பொழுதும் இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடியவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் செய்த உடனே நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்பேற்ப எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். புதிதாக பார்க்கின்றவர்கள் உள்நாட்டில் பார்த்தாலும் வெளிநாட்டில் பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு எப்படி செய்யணும் கேளுங்க, அனைத்து விளக்கங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? நிச்சயமா சுவாமிஜி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று கூடுதலான பல தகவல்களையும் விளக்கங்களையும் கொடுத்தீங்க, எனக்கு ரொம்பவே நன்றி சுவாமி. எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும், அம்பாளிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமிகள் அவர்களை நேர்ல பார்த்து அவங்களுடைய ஆலோசனைகளை பெறணும் அப்படின்னு விரும்புறவங்க 9025233300 மற்றும் 9840086373 அந்த எண்களில் தொடர்பு கொண்டு அதற்கான முன்பதிவுகளை மேற்கொள்ளலாம். இந்த முறை நம்ம சுவாமிகள் அவர்கள் மார்கழி, தை, மாசி ஆகிய 3 அமாவாசைகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலத்தை தரதா சொல்லியிருக்காங்க. பாதகமலம் கூடவே சேர்த்து ஜெய் பிரத்யங்கிரா தாயத்து, ஜெய் பிரத்யங்கிரா காயின் மற்றும் குபேரலட்சுமி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட காயினையும் தரதா சொல்லியிருக்காங்க. வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி அமாவாசை பரிகார பூஜை நடக்க இருக்கு. பரிகாரம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அதற்கான முன்பதிவுகளை இப்பயே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பீடத்துல அஷ்டமி நடுநிசை ஹோமம் நடக்க இருக்கு. பிப்ரவரி 10ஆம் தேதி சண்டி ஹோமம் நடக்க இருக்கு. அதுல பங்கேற்று சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை நம்ம பீடத்துல கூட்டு வழிபாடு நடக்க இருக்கு. அந்த கூட்டு வழிபாட்டுல பங்கேற்று நம்ம சுவாமிகள் அவர்களை நேரடியா பார்த்து ஜாதகங்கள் ரீதியிலான ஆலோசனைகள், கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவல்கள் தெரியும்
தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெய் பிரத்யங்கிரா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரியான இன்னொரு நேரலை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். எண் 9025233300. வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். அமாவாசை பரிகார பூஜை வரும் பிப்ரவரி 11 தேதி தை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கிரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 044-420-24647. செல் 9025233300. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் ஆலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 17.